நமசிவாய, ஓம் நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குழந்தை பாக்கியம் அற்றவர்களுக்கு 10 நாட்களில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தை அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா குழந்தை இல்லாத வீடு ஒரு வீடாகவே இருக்காது. ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கும் அதோடய கஷ்டம் தெரியும். குழந்தை பாக்கியம் பெறணும்னு வேண்டி கோயிலுக்கு போவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க, ஜோசியர்கிட்ட போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, பணத்தை தனியாக செலவு பண்ணுவாங்க. பார்க்காத டாக்டர் கிடையாது, எடுக்காத மெடிசன் கிடையாது. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க மனதாலையும் சரி உடலாலையும் சரி சுற்றி இருக்கவங்களும் சரி அவங்கள துன்புறுத்தி துன்புறுத்தி அவங்க அவ்வளவு கஷ்டத்தை இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக அப்போ மந்திரம் சொல்கிறேன். இது 100% இல்லை 1000% சக்தி தரக்கூடிய மந்திரம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பித்து அடுத்த 10 நாளில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இது 1000% உறுதி. இந்த பூஜை செய்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கெலாம் நீங்கள் எழுந்திரிச்சிடணும். 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உங்கள் பூஜை ரூமில் முடிஞ்சளவுக்கு நல்லா மஞ்சள் தண்ணி, அந்த பூஜை ரூம் இருக்குங்க இல்லையா, அந்த ரூமில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோமியம் தெளித்து சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வாழை இலை நல்லா ஒரு முக வாழை இலையாக போட்டுக்கோங்க. அடி வாழை இலைன்னா முக வாழை இலையாக போட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் இருக்குங்க இல்லையா, அதை மஞ்சளால் ஒரு பிள்ளையார் பிடித்து வச்சுக்கோங்க. பிள்ளையார் பிடித்து வச்சு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம் வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் தேனும் சுத்தமான பசும்பாலும் வச்சுக்கோங்க. தனித்தனி பாத்திரத்தில் சரிங்களா, தனி ஒரு பாத்திரத்தில் தேன் வச்சுக்கணும், இன்னொரு பாத்திரத்தில் பசும்பால் வச்சுக்கணும். அந்த பிள்ளையாருக்கு நல்ல வாசனை மிகுந்த புஷ்பம் சாத்தி 10 நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை 1 நாளைக்கு 108 உருவு வீதம் 10 நாட்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த 10 நாட்களுமே இந்த மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு ஆண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி பெண்களாக இருக்கும் பட்சத்திலும் சரி இரண்டு பேருமே செய்யலாம். இந்த பூஜையை செய்யலாம், பூஜையை ரெண்டு பேருமே செய்யலாம். இந்த மந்திரம் காலைல சொன்னீங்கன்னா அன்னைக்கு இரவு நீங்கள் உடலுறவில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு உடலுறவில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த கிண்ணத்தில் தனியாக தேனும் பாலும் பசும்பாலும் வச்சிங்க இல்லையா, அதை நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தேனையும் பாழையும் அதில் வைத்த பழத்தையும் கர்ப்பம் உண்டாக வேண்டிய பெண்ணுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். இவ்வாறு 10 நாட்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும். காலையில் 4 மணிக்கெலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இது பண்ணால் ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். ரெண்டு பேரும் பண்ணிங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். காலையில் மந்திரம் சொல்லி பூஜையை முடிச்சிருங்க. பூஜையில் வச்சு அந்த பாழும் தேன் பழம் அந்த உங்கள் மனைவிக்கு கொடுத்துருங்க. அன்னைக்கு இரவு தான் நீங்கள் உடலுறவில் ஈடுபடணும், பகலில் ஈடுபடக்கூடாது. இவ்வாறு 10 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த முறையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 11வது நாள் நீங்கள் ப்ரெக்னன்சி கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1000% உங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் காட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வரும். இது ஒரு அனுபவபூர்வமான முறை. நிறைய பேருக்கு இது நிறைய பேருக்குல இது முயற்சி பண்ண எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். மந்திரமும் ஒரு எளிமையான சிவ பஞ்சாட்சர மந்திரம் தான். மந்திரமானது ஓம் ஸ்ரீம் சிவய நம. இந்த மந்திரம் தான். இதை 108 உருவீதம் சொல்லுங்கள். கொஞ்சம் சுத்தபத்தமாக அந்த 10 நாள் மட்டும் மது மாதம் சுது இல்லாமல் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க. அசைவம் சாப்பிடாதீங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மது வேணாம், மாமிசம் வேணாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த 3 நாட்கள் நீங்கள் பண்ண மறந்தாலும் நல்ல விஷயந்தான். ஓகேவா, கொஞ்சம் அந்த 10 நாள் சுத்தபத்தமாக இருங்க. இரவு மட்டும் உடலுறவு பண்ணுங்கள். இது மட்டும் தான் கண்டிஷனு. மந்திரம் எளிமையான மந்திரம். இதை 10 நாள் சொல்லுங்கள். 11வது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். இது 100% உறுதி. இது எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் ஒரு தவளை ஒரு குழந்தை வரும். இது உறுதி. நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயா.